நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைய காணொளி நம்ம தோட்டத்தில் இருக்கிற 40 வருடங்கள் பழமையான தென்னை மரங்கள்லிருந்து காய்கள் சேகரித்து முளைக்க போட்டு அதிலிருந்து வளர்ந்த கன்றை நடும் பொழுது நான் பதிவு பண்ணுறேன். பொதுவாகவே தென்னங்கன்று நடுறதுக்கு 3x3ங்கிற, அதாவது 3 அடி ஆழம் 3 அடி அகலம் அந்த கணக்கில் எடுப்பாங்க. ஆனால் நான் வந்து கிட்டத்தட்ட 2 அடி அளவில் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா நம்ம பூமியானது, தோட்டம் அமைந்துள்ள பூமியானது களிமண் பாங்கான இடம், அதுவும் இல்லாமல் பக்கத்துலேயே குளம் இருக்குது அப்படிங்கிறனால மழை அதிகமாக பெஞ்சதுன்னா கன்று புளிச்சிருங்கிறதுக்காக நான் இந்த மாதிரி எடுத்திருக்கேன். இந்த வீடியோவில் நான் எப்படி காய்கள், எந்தெந்த காய்களை தேர்வு செஞ்சேன் அப்படிங்கிறத பற்றியும் நான் கிளியராக சொல்லியிருக்கேன். இப்போ சும்மா கன்று நடுறத ஒரு ஃபாஸ்ஃபாரோட சொல்லிவிட்டு அதற்கப்புறம் கன்று, அதாவது காய்கள் தேர்வுலேருந்து மெதுவாக போகலாம் அப்படின்னு சொல்லி இது பண்ணுறேன். பொறுமையாக பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சதை நான் ஷேர் பண்ணிக்குவேன். நான் செஞ்சது எல்லாமே கரெக்டுன்னு நான் சொல்ல மாட்டேன். எனக்கு தெரிஞ்சு நான் ஏற்கனவே ஒரு கன்று நட்டு அது நல்லா வளர்ந்ததுக்கப்புறம் தான் நான் இந்த வீடியோ போடுறேன். பொதுவாக நான் ஏன் ஹைப்ரிட் கண்ணை விட நாட்டுக்கண்ணை ப்ரிஃபர் பண்ணுறேன்னா வறட்சிக்கு தாங்காது ஹைப்ரிட் கண், அதே மாதிரி நோய் தொற்று வெள்ளை இது இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் தாங்காது. ஆனால் நாட்டுக்கன்று கிட்டத்தட்ட 80 வருடங்கள் வரைக்குமே நல்ல நீடித்து காய்க்கும். நீங்கள் இப்போ பார்க்குற மரங்கள்ல இருந்தால் காய் சேகரித்தேன், அதுவும் தானாக முதிர்ச்சி அடைஞ்சு கீழே விழுந்த காய்கள் தான் நான் தேர்ந்தெடுத்திருக்கேன். அந்த விழுந்த காய்களை நான் 2 கேட்டகரியாக பிரித்து வச்சுருக்கேன். அதாவது தெளிவாக எனக்கு தெரிஞ்சதை நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணணுன்னு. நான் இப்போ காமிக்கிறது, முதல்ல காமிக்கிறதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் முளைக்க வைக்கிறதுக்கு ரொம்ப குந்தது. இப்போ நான் கையில் எடுக்கிற காய் வந்து சின்னதாக இருந்தாலும் எனக்கு தெரியும் அது பருப்பு எடை வந்து நல்லா வரும் அப்படிங்கிறது. இது வந்து இளநிக்கு உகந்தது, அதாவது செவ்வளனி விற்பாங்க, இது எல்லாமே பக்கா நாட்டு ரகம். அடுத்து நம்ம பார்க்குறது எல்லாமே நடக்கூடாது, அதாவது இதை தேர்வு செய்யக்கூடாது. இது நீங்கள் பார்க்குறது என்ன தான் காய் வந்து பெருசாக இருந்தாலும் நம்ம பர்சனலாக செலக்ட் பண்ணும்போது இது மட்டை தான் பெருசாக இருக்கும், உள்ளே இருக்கிற பருப்பு, அதாவது காய் பார்க்குறதுக்கு பெருசாக இருக்கலாம். நீங்கள் வெளியே விற்கிறதுக்கு மட்டை வாங்காமல் விற்கிறதுக்கு ஓகே, ஆனால் வந்து நம்ம வந்து இன்கேஸ் கொப்பரையாக விற்கணும்னா அந்த பெரிய காய் உகந்ததாக இருக்காது. அடுத்து இந்த காய் வந்து இளநி ஆடல, அதாவது நம்ம ஆட்டி பார்க்கும்போது நல்லா இதாகணும். பச்சைக்காய் மோஸ்ட்லி நடமாட்டாங்க. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து நோய் தொற்று உள்ளது, பார்த்தீங்கன்னாவே தெரியும் ஒரு சைடு ஃபுல்லாகவே அந்த சரநோய் விழுந்திருக்கு. இது வந்து வரக்காய் மாதிரி தெரியலாம், ஆனால் விழுந்து வதங்கி போன காய், அதாவது பச்சையிலே விழுந்து பார்க்காம விட்டு இது பண்ணது. இன்னொன்று தண்ணி ஆடாத காய், தண்ணி ஆகாத காய் நம்ம என்ன தான் நினச்சி நட்டாலும் அது வராது, ஏன்னா அதில் உயிரே இருக்காது. அடுத்து நம்ம செலக்ட் பண்ண காய்களை வந்து ஒரு 24-48 மணி நேரம் தண்ணியில் போடணும். ஏன் அதுக்கு சொல்கிறேன்னா ஈரப்பதம் வந்து அந்த மட்டை ஃபுல்லாக ஊறிக்கும், அதனால் நம்ம மண்ணில் நடும்போது நல்ல முளைச்சி வரக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது ஒரு சாம்பிளுக்காக, நான் ஏற்கனவே முளைக்க போட்டுட்டேன். இது வந்து ஒரு 3/4 அடியிலிருந்து 1 அடி வரைக்கும் குழி எடுத்து அந்த இதை சுற்றி மணல் கொட்டணும். எங்கிட்ட இப்போ மணல் இல்லை, அதனால் நான் சும்மா காமிக்கிறேன். இது வந்து நான் ஏற்கனவே நட்டிருக்கிறது, பார்த்தீங்கன்னா அதனோட கண் மட்டும் தெரியும், அந்த முளைப்பு தெரியறதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லாத்தையும் கீழே மணல் கொட்டி நம்ம கவர் பண்ணிடணும். எதுக்காக மணல்னா, இன்கேஸ் அதிகமாக தண்ணி போனாலும் அந்த கண்ணை சுற்றி தேங்காது. அதே மாதிரி ஒரு கண் முளைக்க போகிறதுக்கு இடையில ஒரு 1/2 அடி வேர் வர்றதுக்காக நம்ம கேப் விடணும். இப்போ நீங்கள் பார்க்குறது எல்லாமே நான் ஏற்கனவே நட்ட கண்ணோட நம்ம வச்சது. 30 கண் முளைக்க போட்டேன், 28 கண் முளைச்சிது. நல்ல ஆரோக்கியமான கண்ணாகவே வந்துச்சு, எந்த ஒரு கெமிக்கல் இதுவும் யூஸ் பண்ணல. இப்போ நான் பார்க்குறேன், நீங்கள் பார்க்குறது தான் நான் முதல்ல அந்த வீடியோவோட பிகினிங்கில் இது பண்ண கண். முடிஞ்ச வரைக்கும் கண்ணை வந்து நீங்கள் குழி பறிச்சும் எடுக்கலாம், ஆனால் நான் நெருக்கி நெருக்கி போட்டிருக்கனால கடப்பாரை வச்சு நமக்கு தெரியும் கரெக்டாக எந்த இடத்துல குத்தி எடுக்கணுன்றனால கரெக்டாக முடிஞ்ச வரைக்கும் வேர் அடிபடாகும். வேர் அடிபடக்கூடாதுங்கிறத விட அந்த உள்ளே இருக்கிற தேங்காய் அடிபடக்கூடாது. இது பார்த்தீங்கன்னா ஈரப்பதம் அதிகமானதுனால வெளி ஓடு ஃபுல்லாகவே கரையாக அரிச்சிருச்சு, இருந்தாலும் அது பிரச்சனை இல்லை, உள்ளே இருக்கிற தேங்காய் வந்து நல்லாயிருக்கு. அடுத்து எக்ஸ்ட்ரா வேர்கள் அறுத்துடணும். எதுக்காக இதை அறுக்கிறோன்னா பழைய வேர்களோடு நடும்பொழுது பழைய வேர்கள் மறுபடியும் உயிர் பெற்று வர்றது கஷ்டம். இதே அறுத்து விட்டோம்னா அடுத்த நுனிவேர்கள் வந்து புதுசாக வேகமாக வரும். இப்போ நீங்கள் பார்க்குறது ட்ரைகோடர்மா விருடி, ஒரு பூஞ்சான் கொல்லி, அதாவது நம்ம போடுற தொழு உரத்தில் இருக்கிற பூஞ்சான்கள் வந்து நம்ம நட்ட கண்ணை வந்து பாதிச்சிடக்கூடாதுங்கிறக்காக இந்த ட்ரைகோடர்மா விருடியை வந்து நம்ம ஆட் பண்ணால் கன்றுக்கு எந்த ஒரு பூஞ்சான் தாக்குதலும் வராது. அதே மாதிரி நம்ம போட்டது வந்து நன்கு மட்குன பசலையுள்ளதுன்னா ரொம்ப வரக்குப்பையை போட்டு பிரயோஜனம் இல்லை. நீங்கள் இப்போ பார்க்குற கண்ணு தான் நான் கடந்த வருடம் ஆகஸ்ட் 26ஆம் தேதி நட்டேன். எனக்கு தெரிஞ்சு வளர்ச்சி வந்து எனக்கு ஏற்றக்கூடிய எந்த ஒரு ரசாயன உரமும் பயன்படுத்தலை, மட்குன தொழு உரத்தோட இது வச்சு இயற்கையான சத்துக்களை வச்சு வருது. களைகள் வந்து அதை சுற்றி மண்டக்கூடாதுன்னு நான் வந்து வைக்கோலை வந்து ஒரு மூடாக்கா, உயிர் மூடாக்கா, அதாவது உயிர் மூடாக்குங்கிற ஒரு மூடாக்கா பயன்படுத்தியிருக்கேன். கண்டிப்பாக இந்த காணொளி பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். இது எல்லாமே நம்ம இப்போ நட்ட 18 கண். இந்த காணொளியில் நான் ஷேர் பண்ணிக்கிட்ட எல்லாமே நான் பர்சனலாக வந்து செஞ்சது. இது எல்லாமே நான் பர்ஃபெக்டாக இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன், எனக்கு தெரிஞ்சது கண்டிப்பாக இன்னொருத்தருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு ஷேர் பண்ணுறேன்.